தொழில் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றுக்கு மத்திய அரசு ஆதரவாக உள்ளதாகவும் வேலைவாய்ப்பை அதிக அளவில் உருவாக்கவும் ஏழ்மையை ஒழிக்கவும் அரசு விரும்புவதாக மத்திய குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் மகாராஷ்டிராவின் நாக்பூர் நகரில் ஆத்ம பாரத் திட்டத்தின் இணைய கருத்தரங்கு நிகழ்ச்சி நடந்தது இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இந்தியாவில் மிகப்பெரிய சந்தை திறமையான மனித சக்தி மூலப்பொருட்கள் உள்ளதாகவும் வளர்ச்சி தொழில் ஆகியவற்றுக்கு மத்திய அரசு ஆதரவாக இருப்பதாகவும் அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கவும் ஏழ்மையை ஒழிக்கவும் அரசு விரும்புகிறது எனவும் தெரிவித்தார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பிலிப் கேபிட்டல் என்ற நிறுவனம் ஏற்பாடு செய்த அமெரிக்க முதலீட்டாளர்கள் நிகழ்ச்சியில் பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டனர் இந்தியாவில் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் மற்றும் முதலீட்டுக்கு பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்புகின்றனர் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களில் அந்நிய நேரடி முதலீடுகள் ஊக்குவிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் சிறு தொழில்களுக்கான முதலீடு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து ரூபாய் ஒரு கோடியாகவும் ஆண்டு வருமானம் அளவு ரூபாய் பத்து லட்சத்திலிருந்து ரூபாய் ஐந்து கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் குறு தொழில்களுக்கான முதலீடு ரூபாய் ஐந்து கோடியிலிருந்து ரூபாய் பத்து கோடியாகவும் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு கோடியிலிருந்து ரூபாய் ஐம்பது கோடியாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது என்றார் நடுத்தர தொழில்களுக்கான முதலீடு ரூபாய் பத்து கோடியிலிருந்து ரூபாய் ஐம்பது கோடியாகவும் ஆண்டு வருமானம் ரூபாய் ஐந்து கோடியிலிருந்து ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடியாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது என நிதின் கட்கரி கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்